அவருடைய கருத்தை தந்த மாணவர்களுக்காக நான் எழுதி எழுதி ஒவ்வொரு செய்திகளாக கொண்டு போனது அந்த சிநேகங்கள்லாம் நிறைய. அப்ப அந்த காலத்துல வந்து ஒரு புலவன் வந்து ஒரு பாட்டை கொண்டு வெளியில வரும்போது நிற்கார். அதாவது நம்ம வட்டக்குத்தர் அவர் வந்து மூன்று தலைமுறை கண்ட ஒரே அரசவை புலவர். தாத்தா மயன் பேரன் மூணு அரசு முறைக்கு அவர் ஒரே கவிஞர், பெரிய கவிஞர். ஒட்டக்குத்தர் பாட்டுக்கு எத்தனை தாத்தாங்க அது அது ஒரு பெரிய கதை. அப்ப வரும்போது இந்த காலமேக புலவர் காலத்துலதான் அவர் வந்து வாழ்ந்ததாக சொல்றாங்க. காலமேக புலவர் வந்து ஒரு சமையல் வேலை செய்யக்கூடிய அவர் தான் வந்து சிலைகள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அப்ப அவர் போய் ஒரு பலசர கடையில உட்கார்ந்து பலசரக்கு வாங்கிட்டு இருக்காரு. ஒரு சமையலுக்கு வாங்கிட்டு இருக்கும்போது அந்த கடைக்காரன் பழக்கம், அதனால வாங்கிட்டு இருக்கும்போது அப்ப மன்னர் வந்து ஒட்டக்குத்தர் வரையார். மன்னர் வந்தார், அந்த ஒட்டக்குத்தர் வந்தார்னா நாலு புலவர்கள் ஒட்டக்குத்தர் வாங்க, மூன்று தலைமுறை கண்ட புலவர் வாழ்க அப்படின்னு சொல்லி கோரம் கொடுத்து போஸ்ட் கொடுத்து அப்படியே வருவாங்க. யானையில் வர அவர் வரும்போது அப்ப எல்லாரும் வணங்குவாங்க. அப்ப இந்த கடைக்காரு கூட வணங்கியிருக்காரு. வணங்கின உடனே வந்து காரணங்கள் போனபோது காரணங்கள் கலந்துட்டு நிறைய அறிந்த ஞானிகள் சிறந்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் யாரையும் இப்போ வந்து புலவர்கள் படித்தவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் மறைக்க மாட்டாங்க. எப்போ எடுத்துக்கிட்டேன் இவருக்கு அந்த இதுக்கு அவர் கூட பெருசாக எப்படி நினைப்பாரு. இப்போ இன்னைக்கு அப்படித்தான் இவர் கூட அவர் பெருசாக நினைச்சிருவாரு சரியா. அவர் இப்படி இருந்தால் இவர் இருக்கிறார் இன்னைக்கு காலங்கள். அந்த காலத்துலேயே ஒரு திறமைகள் ஒரு இது திறமைகள் இருந்தால் யாருமே மதிக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்துருக்கு. அது வந்து அப்ப இந்த பலசரக்கு கடைக்காரர் வந்து அவரை பார்த்து எழுந்து வணங்கிருக்காரு. அவர் போய் வணங்குறாரு கரியா அப்படி ஒரு ஆளா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து ஒட்டக்குத்தர் கவனிச்சார். யாருக்குமே அடங்காத ஆள் வந்து யாருக்குமே தலைமடங்காதவன் யாருக்கு மதிக்காதவன் காலநிலை புலவர்தான் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒருவேளை அவனா இருப்பான் இது வரைக்கும் அவங்க பார்த்துருக்கோம் சிரிக்கிறேன் இவ்வளோ இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்பு ஒரு பேப்பரில் பேனா குண்டா ஓலை சொல்லிய குண்டா எழுத்துல எழுதி இதை பண்ணி அந்த அவன் உட்காந்துருக்காங்களா அவனுக்கு வந்து சொல்ல முடியும். இவர் தேர்தல் உட்காந்து காலநிலை காலம் உட்காந்து உட்காந்துருக்காரு. அவருக்கு வந்து அந்த கடைக்காட்டு போய் அப்படிங்கிறது அந்த கடைக்காட்டை வந்து அதை கொடுத்தது. கொடுத்த உடனே அவர் வாங்கிக்கிட்டு ஊண்டு அழுகிறார். ஐயோ அவர் சொன்னது கொடுக்கல கடையில் வாங்கல கொடுக்கலன்னு சொன்னால் வெட்டிட்டு வாங்கி கடையில் அந்த பொருள் கொடுத்து வாங்கிட்டு வரணும்னு அப்போ பார்த்தோன்னா அழுகிறார் அப்படின்னு சொன்னோடனே காரணம் பக்கத்தில் இருந்தால் அந்த காரணம் என்ன அழுகிறீங்க ஐயா அந்த பொருளை கேட்டுருக்காரு என் கையில் விட்டு கொடுத்தாரு வெட்டிட்டு வர பொருளா போய் சொல்லி வாங்கி பார்க்குற பார்த்த உடனே அதில் வந்து மேலும் வாழ்க்கையே இருக்குது அதை கேட்குறாரு அதை பிடிச்சி தர முடியுமா கொட்ட கொடுத்துருக்கு கடையில் முக்கியமாக மேகம் சரியா. அதே போல் மாணிக்கம் மாணிக்கம் அது கூட நம்ம எங்கேயாவது ஒரு கடையில் வாங்கி கொடுத்துடலாம். ஏதாவது ஒரு நகைக்கடையில் போய் மாணிக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டு கொடுத்துடலாம். பழசு பசு அது போட்டு கொடுத்துடலாம். மேகத்தை கொடுக்க முடியுமா அது இல்லையே அப்படின்னு சொல்லி அழுத அழுத வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தட்டப்பயிலே போடு தட்டப்பயிர் மாதிரி சொல்லுவார். தட்டப்பயிர் என்ன சொல்லுங்க முடியாது உரப்பேன் முடியாது தட்டப்பயிரை மடிச்சு கொடுத்த உடனே கொடுத்த உடனே அப்படியே யானையை திருப்பி பின்னாடி ஓடியாச்சு. இந்த பக்கத்தில் இருந்தார் அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் தட்டப்பயிருக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் காராமணி. கார் ஆ காரா பிரிச்சோம்னா கார் பிளஸ் ஆ பிளஸ் மணி காராமணி. அப்ப கார்னா மேகம் ஆண்டா பஸ்ஸு மணிந்தா மாணிக்கம். அவர் வந்து காரணம் போடுவதே அந்த காலத்துலாம் வந்து பேர் மூலமாக இருப்பாங்க யாரும் சந்திச்சுக்கிற மாட்டாங்க. அப்போ இவராக இருக்கும் அவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி ஒரு மகத்தான ஒன்றா இருந்துருக்கிறேன். அப்போ இவ்வளவு புலமைகள் வாய்ந்த சங்க காலங்கள்லாம் புலவர்கள் அடியார்கள் இவர்கள்லாம் வந்து சிறந்து இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் உடமை உடமை இல்லைன்னா இருக்க முடியாது. அதே போல தான் இந்த மெய்சந்த நாயனாருக்கு சிவபெருமானுடைய அருணர் பிறக்கும் போதே புலமை பிறந்துச்சு ஞானம் பிறந்துச்சு. அதனால தான் பரஞ்சோதி முனிவர் விண்ணுலோகத்தில் போகும்போது ஓலைச்சுவடிகளை கொடுத்து
மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார்.